பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்எஸ்சி ஜாம்பவான்கள் அனைவருக்கும் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு தருணம் இது. என்ன அப்படின்னா, விஷால் சாரோட லத்தி தெலுங்கு டீசரை நான் ரிலீஸ் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரமணா சார் அண்ட் நந்தா சார் ரெண்டு பேரும், ரமணா நந்தா ராணா ரெண்டு பேர் பேருக்குள்ளே அப்படி ஒரு சீக்கு இருக்கு. விஷால் சாரோட பெரிய மனசில் அவங்க ரெண்டு பேரும் அந்த ஃப்ரெண்ட்ஸு. அது அவங்களே ப்ரொடியூசர் அந்த படத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து டெஃபினட்டாக சொல்கிறேன், லத்தி வில் பி எ பிக் ஹிட். எதை வச்சு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், டெஃபினட்டாக ஹிட்டுங்க படம். சொல்லுன்னா ரெண்டு விஷயம், ரொம்ப கஷ்டப்பட்டு விஷால் சார் இதில் ஒர்க் பண்ணியிருக்காரு, ரொம்ப பேஷனோட ஒர்க் பண்ணியிருக்காரு. சார் சொன்ன மாதிரி ரிச்சர்ட்ஸ் கேமராமேன் வந்து நான் அப்போ என் கூட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போ சொன்னார், சார் ஒரு கதை கேட்டேன் சார், நான் விஷால் சார் சொல்லி விட்டுருக்கேன், ஓகே ஆகிடும்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஸ்டோரி சார், அது பயங்கரமாக வரும். அந்த டைரக்டர் சூப்பராக சொன்னார், ரொம்ப பேஷனாக அந்த டைரக்டர் அந்த கதையை பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொன்னார். ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து படமாக அது ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே அதை மனசோடு ஒருத்தர் வந்து சொல்லும் பொழுது எப்படி இருந்தது இல்லையா, அது இன்றைக்கி சரியான இடத்துல சரியான இடத்துக்கு வந்து சரியான ப்ரொடக்ஷன் வேல்யூலாம் பாருங்கள். ஹைதராபாடில் அவ்வளோ கூட்டம் வச்சுக்கிட்டு அவ்வளோ எத்தனை நாள் ஷூட்டிங் தெரியலல்ல, பயங்கரமான காஸ்ட்லி ப்ரொடக்ஷன். அதனால் என்ன அப்படின்னா, விஷால் சாருக்கு வந்து தமிழ், தெலுங்கு, கேரளா, கர்நாடகா, இன்னும் சொல்ல போனால் நார்த்தில் பீகாரிகாரெலாம் அவருக்கு இருக்கிற மாசிங்க வேறு யாரும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பவர் உண்டு. நான் ரீசெண்டாக சாரோட மார்க் ஆண்டனி அப்படின்ற படத்தில் ஜாயின் பண்ணேன். எனக்கு இன்னொரு பிரதர் கிடச்சிருக்காரு கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியில், அதான் நான் சொல்லுவேங்க. இது லத்தி ஃபங்க்ஷன் இருந்தாலும் அதில் மார்க் ஆண்டனியை பற்றி ஒன்று சொல்லணும். மார்க் மை வேர்ட், லத்தி வில் பி எ ஹிட், மார்க் ஆண்டனி வில் பி எ சூப்பர் டீப்பர் ஹிட். ஏன்னா எல்லாமே ரெண்டுமே அவங்க படம் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வினோத் சார் வந்திருக்காரு, ப்ரொடியூசர் டைரக்டர் ஆதி சார் வந்திருக்காரு, ரொம்ப ஹாப்பி. விஷால் சாரை பொறுத்தளவு என்னன்னாங்க, இஸ் வெரி பியூர் அட் இஸ் ஹார்ட், ரொம்ப 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 ஒரு நல்ல மனிதருங்க, ஒரு நல்ல சோல்ங்க. கண்டிப்பாக அப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த அம்மாவுக்கு என்னுடைய வணக்கங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அவர் நீங்கள் பார்க்கும்போது இந்த வீடியோலாம் பார்க்கும்பொழுது அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னால், நிறையா நிறையா நல்லது பண்ணியிருக்காரு அவர் வந்து. அவருடைய அவர் ஆன்ஸ்க்ரீன் பர்சனாலிட்டி போக ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே அவருடைய ஒரு சேவைன்றது ஒரு மிகப்பெரிய அந்த தாட், ரொம்ப நல்ல தாட்டுங்க. எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்னு ஒரு நினைக்கிற அந்த தாட்டு, அதில் என்றைக்குமே அது நல்லதாக நடந்திருக்கு, இன்னும் நல்லதாக நடக்கும் கண்டிப்பாக. அதனுடைய இது லத்தி வில் பி த ரைட் ஸ்டார்ட் ஃபார் இஸ் நெக்ஸ்ட் ஜேர்னிங்க, அது மட்டும் நான் நம்புகிறேன். அது உண்மையாகவே மிகப்பெரிய வெற்றியாக அது அமையும். வேற ஏதோ சொல்லணும்னு நினச்சேன். ஆ கரெக்டு, இந்த படத்தில் ஃபைட்டுன்னு வரும்போது நம்ம மாஸ்டர் பீட்டர் மாஸ்டர் வந்து பேர் சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஹீரோவோட ஃபைட் பண்ணும் பொழுது அவர் கொஞ்சம் லைட்டாக தான் பண்ணுவார். அவர் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணி கொஞ்சம் அந்த ஹீரோ வந்து டென்ஷன் ஆகி எந்திரிச்சு போடக்கூடிய அளவுக்கு அவர் புஷ் பண்ணக்கூடிய ஆள். அப்போது ஃபைட்டை லைட்டாக பண்ணுற அவர்கிட்டயே, அதாவது சொல்லுவாங்கள கோபால் பொங்கலுக்கே வெடியடிப்பான், தீபாவளி கிடச்சா விடுவானா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு விஷால் சார் கிடச்சா விடுவா அப்படியா, பயங்கரமான ஷார்ட்ஸ். இப்போ ஃப்ளோர்ஸில் எல்லாம் விழுந்து ரியல் ஷார்ட்ஸ் ரியலாக அடித்து விழுந்து உடம்பு விட்டமெல்லாம் நொறுங்கி எடுத்து பயங்கரமாக ஷார்ட்டை வேலை வாங்கியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு, இந்த நல்ல கதைக்கு, இந்த ஒரு நல்ல எண்ணத்துக்கு, அவருடைய மனசுக்கு லத்தி வில் பி மிகப்பெரிய ஹிட்டுங்க, 100% கண்டிப்பாக. விஷால் சார் வந்து டாப் 5 ஹீரோஸ் லிஸ்டில் இந்தியில் வந்து வந்துச்சு அவரோட நேம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன இந்த வெளி சேவைகள் அவர் நிறையா பண்ண போனதில் கொஞ்சம் ஒரு சின்ன டீவியேஷன் ஆனாலும் காட் அவர் எப்பொழுதுமே ப்ரொடெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்துட்டுருக்காரு. திருப்பி அந்த எகைன் அந்த செகண்ட் ஜேர்னியில் செகண்ட் இன்னிங்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. தட் ஸ்டார்ட் ஃப்ரம் லத்திங்க, யூ வில்
he will go beyond the limit and he will reach the top very soon, sir. Thank you so much. I love Vishal, sir, and I love him so much. I want him to be there, sir. கண்டிப்பா இந்த பியூட்டிஃபுல்லான வேர்ட்ஸ்க்கு ஒரு பெரிய கேட்டல் கொடுக்கலாம். சார் இஸ் லைக் நாட் ஃபுட் அமேஸ் எப்போ நீங்கள் சொன்னாலும் அது நடந்திருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை எனக்கு இது ஒரு விஷயம் தான் எனக்கு எஸ் எஸ் சூர்யா சார் வந்து அவருக்கு தெரியாது. லாயலா காலேஜில் நாங்கள் படிக்கும் போது காலத்துலேருந்தே அவர் ஹாஸ்டலில் தங்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் வந்து நாங்கள் கண்காணிப்போம். நான் இப்போ உதயெல்லாம் ஹாஸ்டல் டே கொண்டாடும் போது ஒரு மனிதர் வந்து ஒரு வெறியோடு சுற்றிக்கிட்டே இருப்பாப்புல, அதே வெறி வந்து இத்தனை வருஷம் கழித்து அதே வெறியோடு இருக்காருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அந்த வெறி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். உள்ளுக்குள்ளே அவரே வந்து கண்ணாடி பார்த்து நிறைய சரிவுகள் இருந்திருக்கும் அவர் அவரோட கெரியரில் எல்லாமே எல்லாரும் பார்க்குறது தான். இட்ஸ் நாட் பெட் ஆஃப் ரோசஸ் ஃபார் எவ்ரி ஒன். பட் அந்த வில் பவர் எனக்கு பிடிச்சதே, அதான் நான் சொன்னேன், ஓப்பனாக சொல்கிறேன், என் கேர்ள் ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட இவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆதிக்கே மார்க் ஆண்டனி எஃபெக்ட், ஆதிக்கே சொல்வாப்பில் உங்கள் எனக்கு தெரிஞ்சு உங்கள் கெமிஸ்ட்ரி தான் சார், நீங்களும் எச்ஏ சூர்யா கெமிஸ்ட்ரி தான் வந்து பேசப்படும், உங்களுக்கும் ஹீரோயின் கெமிஸ்ட்ரியெல்லாம் பேசவே படாதுன்னு. இட் இஸ் லைக் அ பிரதர்லி ஸ்டார்ட். எனக்கு அவர் சொன்ன மாதிரி சேம் வே எனக்கும் ஒரு ஒரு அண்ணன் இருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஆல்வேஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லாத்தையும் தெலுங்கு டீசர் லான்ச் பண்ணதுக்கு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பிளெஸிங்ஸ். டெஃபினட்டாக வந்து இந்த படமும் சரி, நம்ம பண்ணுற அடுத்த படமும் சரி, டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி சிறப்பாக வரும், சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. Thank you for your time. You will rock it, sir. You will rock it.